ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ சாய் குமுத சில்க்ஸ்லேருந்து நான் உமா. அட்டகாசமான மூணு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கிற பியோர் பட்டு சாரீ தாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைட் புட்டா சில்வர் கோல்ட் ஜெரி வீவிங்கில், இன்னொன்று டிஷ்யூ பார்டர் சாரீஸ், அண்ட் எல்லாருக்குமே ஃபேவரட்டான டூப்பியான் சில்க் சாரீங்க. இன்றைக்கி டூப்பியான் சில்கில் அஞ்சு கலர் இருக்குது, அஞ்சுமே சும்மா அருமையாக இருக்குங்க. அந்த சாரீஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டுருக்கிறது டூப்பியான் சில்க் சாரீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருங்க, ஒரு இங்கிலீஷ் கலர்னு கூட சொல்லலாம், ஒரு கிரே மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து கோல்ட் ஜெரி சாரி சில்வர் ஜெரி யூஸ் பண்ணி இதை நாங்கள் வியூ பண்ணியிருக்கோம். பல்லு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அப்படியே கொடி மாதிரி வந்து அதில் பூ பூத்து அதுக்கு மேலே மேங்கோ ரொம்ப அழகாக இருக்குது. டூப்பியான் வித் சில்க்கு மாற்றி மாற்றி வியூ பண்ண கான்செப்ட் ஆஃப் சாரீங்க. டூப்பியான்ங்கிறது வந்து கொஞ்சம் முடிச்சு முடிச்சிருக்கும், நான் க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டூப்பியான் த்ரெட் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாகவும் முடிச்சு முடிச்சாவும் இருக்குங்க. சில்க் வந்து ரொம்ப ஷைனிங்காக, அந்த புட்டாக்கு இடையில இருக்கிறது வந்து சில்க்கு, புட்டா இல்லாத ஏரியாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூப்பியான் சில்க்குங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் கலரில் பிளெயின் ப்ளவுஸ், ப்ளவுஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி சில்க் மட்டும்தான் யூஸ் பண்ணி வியூ பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு டூப்பியான்னா என்னன்னு தெரியாது. திரும்பவும் சொல்கிறாங்க, டூப்பியான்ங்கிறது வந்து வேறு எதுவுமே இல்லைங்க, சில்க்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான். சில்கை காட்டிலுமே வந்து டூப்பியான் மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சில்க் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். டூப்பியான் வந்து உங்களுக்கு முடிச்சு முடிச்சா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஷைனிங்காக இருக்காதுங்க, முடிச்சு முடிச்சா இருக்கும். இது வியூ பண்ணுறதுமே கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த ரீசன்னால தான் டூப்பியான் சில்க் சாரீஸுடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. செகண்ட் டிசைன் சைடு புட்டா பேட்டர்னில் இருக்கிற சாரீங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர், கிரீன் வித் டார்க் ப்ளூவில் இருக்கிற ஒரு பியா காஞ்சிபுரம் பட்டு சாரீங்க. சில்வர் ஜெரி கோல்ட் ஜெரி காம்பினேஷன் ஆஃப் வீவிங்கில் வியூ பண்ணியிருக்கு. பல்லு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அழகாக நல்லா கிராண்டா ஜெரி ஜகார்ட் வீவிங் பல்லு நாங்கள் வியூ பண்ணியிருக்கோம். பாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் த பாடியில் குட்டி குட்டியான புட்டாஸ் இருக்குங்க, பாடி ஃபுல்லாகவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் அதாவது கீழே வர்ற ஏரியாவில் உங்களுக்கு அந்த ரோஜா பூ பூத்திருக்கு பார்த்தீங்களா, அந்த டிசைன் வந்து கீழே மட்டும் சைடு புட்டா பேட்டர்னில் அதுவும் ஹேண்ட் கோர்வையில் கோர்வை பண்ணி எடுத்திருக்குங்க. சில்வர் ஜெரி கோல்ட் ஜெரி காம்பினேஷன் ஆஃப் வீவிங்கில் இந்த சாரீ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ரோஜா பூ மாதிரி இருக்கிறது வந்து கீழே மட்டும்தாங்க வரும், அதர்வைஸ் பாடி ஃபுல்லாமே வந்து அந்த சக்ரா புட்டாஸ் வருது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக ஒரு லைன் வந்து சில்வர் ஜெரி அண்ட் இன்னொரு லைன் வந்து கோல்ட் ஜெரி, மாற்றி மாற்றி ரெண்டு புட்டாஸுமே ஆல் ஓவர் சாரியும் வருங்க. சாரியுடைய பேக் சைட் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்டர்லெஸில், அதுவும் சைடு புட்டா பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறாங்க, ரொம்பவுமே நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்குங்க. சேம் இதே டிசைனில் இன்னும் நாலு கலர் இருக்குங்க, அதுவுமே பின்னாடி இந்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் காமிக்க போகிற எல்லா சாரியுமே ரொம்பவுமே அழகாக சிம்பிளாக, கலர் வந்து நல்லா ரிச்சாக அழகாக இருக்குங்க. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேர்டாக நான் காமிக்க போகிறது டிஷ்யூ பார்டர் பேட்டர்னில் இருக்கிற சாரீங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மஸ்டர்ட் எல்லோ வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன். எல்லோனாலே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குங்க, ட்ரெடிஷ்னல்லையும் இது ஒரு ட்ரெண்டியான டிசைன், அழகாக இருக்குது. சில்வர் ஜெரி அண்ட் கோல்ட் ஜெரி காம்பினேஷன் ஆஃப் வீவிங்கில் வியூ பண்ணியிருக்கு, அரவாட்ட புட்டா கான்செப்டில் வியூ பண்ணியிருக்குங்க. அதனால் ரொம்பவுமே டிசைன் வந்து நல்லா கிளியராக அழகாக நல்லா டிசைனிங் எடுத்ததும் சரி வீவிங் பண்ணதும் சரி அப்படியே பக்காவாக இருக்குங்க. சாரியுடைய குவாலிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது. நம்மக்கிட்ட மேக்ஸிமம் எல்லா சாரீஸுமே பார்த்திங்கன்னா டபுள் வார்ப் சில்க் தாங்க, எல்லாமே வந்து ஹேண்ட்லூமில் வியூ பண்ண சாரீ, 100% பியோர் சில்க், சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். பல்லு கலர்லேயே வந்து பிளெயின் ப்ளவுஸ் வரும், சாரீ ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு அந்த புட்டாஸ் வரும். புட்டாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி கோல்ட் ஜெரி மீனா ஒர்க் வியூ பண்ணியிருக்கேங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க, என்னுடைய சாரீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கே, ஆனால் ஏன் விலை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒரே ஒரு ரீசன் தாங்க, நாங்கள் மேக்ஸிமம் ஹோல்சேல் தாங்க பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்து நாம் எல்லா சாரீயுமே வந்து நம்மளுடைய தறியில் நாம் சொந்தமாக நெசவு செய்கிற சாரீஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேக்ஸிமம் ஹோல்சேல் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இங்கே ரேட்டை வந்து பப்ளிக்காக ரீட்டைல் ரேட்டை நான் இதில் போட்டுட்டேன்னா நம்மக்கிட்ட சாரீ வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது. பிகாஸ் நாம் ஒரு ரேட்டில் பண்ணுவோம், அவங்க ஒரு ரேட்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதில் பப்ளிக்காக ரேட் போடுறது கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு ரேட் சாரீ பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. எடுத்துகிட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கலரு, ராணி பிங்க் வித் பிரைட் க்ரீனில் டிஷ்யூ பார்டர் சில்வர் ஜெரி கோல்ட் ஜெரியில் நல்லா ரிச்சாக பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது டுப்பியான் தாங்க, நல்லா அழகான ப்ளூ கலர் டுப்பியான் சில்கில் செகண்ட் ஒன் கலர். நான் டோட்டல் 5 கலர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், இது 2வது கலருங்க. நல்லா பயங்கரமாக இருக்குது, அதுவும் இந்த ப்ளூக்கு சில்வர் ஜெரி வியூ பண்ணியிருக்கிறதுனால செம்மையாக இருக்குங்க. பார்டர்லெஸ்ஸில் டுப்பியான் சில்க்னாலே வந்து உங்களுக்கு பொதுவாக வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க, நல்லா சாஃப்ட் ஃபீல் கூட கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லே சில்க் சாரீ வியூ பண்ணுறது காட்டிலும் டுப்பியான் கூட சேர்ந்து வியூ பண்ண சாரீ நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களுடைய ஃபீலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து டுப்பியான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாரி ஃபுல்லாகவுமே அந்த குட்டி குட்டியான புட்டாஸ் நாங்கள் வியூ பண்ணியிருக்கோங்க. ஸோ சாரி வந்து நல்லா ரிச்சாக இருக்குது, அந்த சாரி ஃபுல்லாகவுமே அந்த புட்டா வர்றதுனால நல்லா பார்க்குறதுக்கு ரிச்சாகவும் அழகாகவும் இருக்குது. ஹோல்சேல் அண்ட் ரீசேல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோங்க. ஆன்லைன் ரீசேல் பண்ணுறவங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் ரீசேலர்ஸாக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைன்னா நம்பர் கீழே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சாரீஸை நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் புக்கிங் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு பிடிச்ச சாரீஸை ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாம் வந்து எவ்ரிடே வர்ற நம்ம தறியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வர சாரீஸை வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணி வித்தின் 1 hour 2 hoursக்குள்ளே அந்த சாரீஸுடைய ஃபோட்டோஸை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2002-2005 ரீசேலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க, அந்த ஃபோட்டோஸை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட. ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகி அதன் மூலமாக நீங்கள் சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வீடியோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. ஆல் ஓவர் இந்தியா சரி அதர் கண்ட்ரீஸ்க்குமே நம்ம கொரியர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்குங்க, நம்மக்கிட்ட எதுவுமே வந்து டேமேஜ் பீசஸ் கிடையாது. அண்டு என்ன சொல்கிறது லாட் சாரீஸுமே கிடையாதுங்க, எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக வர சாரீஸ் தான். நீங்கள் யோசிப்பீங்க நம்ம வாங்குகிறோம் டேமேஜ் இருக்குமா, இல்லை கலர்ஸ் வேரியேஷன் இருக்குமா, இதெல்லாம் எப்படி ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கும் நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேங்க, மேக்ஸிமம் டேமேஜஸ் வராதுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணிட்டீங்கன்னா நாம் அதை கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி செக் பண்ணிட்டு தாங்க கொரியர் பண்ணுவோம். இன்கேஸ் நாங்கள் அப்படி செக் பண்ணும்போது ஏதாவது டேமேஜஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேன்னா தான் அந்த சாரியை சென்ட் பண்ணுவோம். இல்லை டேமேஜ் இருக்குது எனக்கு வேண்டாம் நான் வேறு சாரி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக வேறு சாரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் இம்மிடியட்டாக உங்களுக்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவோங்க. இன்னொரு விஷயம், எப்படியுமே வந்து டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிக்கும் ரியல் விஷனில் நம்ம பார்க்குறதுக்குமே கலர் கிளாரிஃபிகேஷன் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா மொபைல் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி ஒன்று நேரில் பார்க்கும்போது லைட்டாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோவில் எடுக்கும்போது டார்க்காக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கலர் வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 5-10% வருங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக 100% சேம் வேணும் அப்படின்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஏதாவது கலர் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் சாரியை வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. இதே மாதிரி டெய்லியும் புதுசு புதுசாக வர கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணுன்ட்டு விரும்ப நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எவ்ரிடே மார்னிங் 10:30 10:40 அன்னைக்கு வந்த ஃப்ரெஷ்ஷான சாரீஸை வந்து நாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோங்க. ஸோ நீங்கள் ஒரு டே கூட இது வரைக்கும் ஸ்கிப் ஆகவில்லை, மேக்ஸிமம் நம்ம எவ்ரிடேவுமே வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போட்ட நெக்ஸ்ட் செகண்டே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலில் காமிக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக குயிக்காக வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பழைய வீடியோ அதாவது வந்து 1 week 4-5 days முன்னாடி போட்ட சாரீஸ்லாம் வந்து மேக்ஸிமம் சேல் ஆயிடுச்சுங்க. ரீசெண்டாக அதாவது வித்தின் 2 days வித்தின் 3 days குள்ளே இருக்கிற வீடியோஸில் சாரீஸ் வந்து மேக்ஸிமம் கொஞ்சமாவது இருக்கும்.
ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட சாரீஸ்லாம் வந்து ஃபுல்லாக மேக்ஸிமம் சேல் ஆயிருதுங்க. ஒவ்வொரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இமீடியட்டாக சேல் ஆயிருது. ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்களும் ஈஸியாக குயிக்காக உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க, வீடியோ போட்டால் ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணுறீங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் கடையுடைய அட்ரஸ் சொல்லுங்கள், லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. நம்ம கடையுடைய நேம், லொக்கேஷன் இங்கே இருக்குது, கூகுள் மேப் லிங்க் கூட நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பார்க்காதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேங்க, நம்ம கடையுடைய நேம் ஸ்ரீ சாய் குமுதா சில்க்ஸ், சிறுமுகை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே இல்லைங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அவுட்ரு வரணும். நியர் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கம், கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களுக்கு மேட்டுப்பாளையம் கண்டிப்பாக தெரியுங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து சத்தி போகிற வழியில் சிறுமுகை இருக்குது. சிறுமுகை தாங்க சாப் சில்க்குக்கே பேர் போன ஊருன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட வீவர்ஸ் இங்கே இருக்காங்க. சொந்தமாக இங்கே நாம் தயார் பண்ணுற சாரீஸ் தான் பட்டு சாரினா. எல்லாத்துக்குமே வந்து நினப்புக்கு டக்கு நினைவு வர்றது காஞ்சிபுரம். ஓ, காஞ்சிபுரத்தில் இருந்தால் தான் அது பியூர் பட்டு சாரி, வேறெல்லாம் இருந்தால் அது பியூர் பட்டு சாரி கிடையாது, ஏமாத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. அது டோட்டலி ராங்குங்க. காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான பியூர் பட்டு மட்டும்தான் அங்கே ப்ரொடக்ஷன் ஆகுதுங்க. காஞ்சிபுரம் சாஃப்ட் சில்க் வந்து இந்த ஏரியா தான், அதாவது நம்ம ஏரியாவில் தான் ப்ரொடக்ஷன் ஆகி இங்கே இருந்து தான் காஞ்சிபுரத்துக்கே போகுதுங்க. பியூர் சில்க்கு சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோடு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம்.